கோவை சரவணம்பட்டி பகுதியில் திமுக சார்பில் 21வது வார்டு பகுதியில் போட்டியிடும் பூங்கொடி சோமசுந்தரம் அவர்களை ஆதரித்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரச்சாரம் மேற்கொண்டார். கோவை சரவணம்பட்டி எல்பிஜி நகரில் 21வது வார்டு சார்பாக மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக வேட்பாளராக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் பூங்கொடி சோமசுந்தரம் அறிவிக்கப்பட்டார். உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு சரவணம்பட்டி எல்பிஜி நகர் பகுதியில் வேட்பாளரை ஆதரித்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், கோவை மாநகராட்சி 21வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிடும் பூங்கொடி சோமசுந்தரம் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திற்கு பொதுமக்கள் தங்கள் வாக்கினை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். மேலும் தமிழக முதல்வர் பதவிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தாக கொரோனா நிவாரணம் 4000 ரூபாய் மற்றும் மகளிருக்கு இலவச பேருந்து பயணத்திற்கு கையெழுத்திட்டார். தொடர்ந்து மகளிர் சுய உதவிக்குழுக்கள் கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, மக்களை தேடி மருத்துவம், உங்கள் தொகுதியில் முதல்வர், இளம் தேடி கல்வி, பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைப்பு, ஆவின் பால் விலை குறைப்பு போன்றவற்றை சிறப்பாக செய்து பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளார். எனவே இப்பகுதியில் போட்டியிடும் நமது வேட்பாளருக்கு பொதுமக்கள் அனைவரும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார்.